இந்நிகழ்ச்சி கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது தேட்டருந்தேரல் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாள் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி மால்கோள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தழைத் தயர்வைதும் மெய்யறியார்கள் தம் கூடுமேல் அதுகாணுங் கண்பயனாவதே குலசேகர் ஆழ்வார் பெருமாள் திருமொழி என்னும் பிரபந்தத்தில் பெருமானுடைய அடியார்களோடே சேர்ந்து ஆடவேணும் பாடவேணும் குதிக்க வேணும் அவனுக்கே தொண்டு புரிய வேணும் என்று விருப்பப்படுகிறார் பகவனுடைய நாமங்களை பாடுவதிலேயும் அவன் கதைகளை கேட்பதிலேயும் அவனுக்கே தொண்டு புரிவதிலேயும் அவன் அடியார்களோடே சேர்ந்து இருப்பதிலேயுமே யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவன் பக்தியோக நிஷ்டனாகிறான் அதை பத்தித்தான் ஒரு பாசரத்தில் கள்ளார் துழாயும் கணவளரும் கூவளையும் முள்ளார் முளரியும் ஆம்பலும் முன் கண்டக்கால் ஓர் ஏனமாய் புட்கிடந்தான் பொன்னடிக்கென்னு உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொள்ளோமே என்று சாதிக்கிறார் எந்த புஷ்பத்தை பார்த்தாலும் இது பெருமானுடைய திருமுடி கழகாருக்குமே அவன் திருத்தோள்களை அலங்கரித்தால் அழகுரை இருக்குமே என்று ஒருத்தன் நினைத்தால் அவன் பக்தன் புஷ்பத்தை பார்த்த உடனே வேற யாருக்கோ நன்னாருக்குமே நினைக்கப் போனால் அவனுக்கு பக்தி இல்லை அர்த்தம் ஆக கர்மயோகம் கர்மத்திலேயே ஈடுபாடு இருக்கிறவனுக்கு ஞானயோகம் கர்மத்தில் ஈடுபாடு அற்றவனுக்கு பக்தி யோகம் பெருமானைக் கேட்பதிலேயும் அவன் கதையை பாடுவதிலேயும் நாமங்களை சொல்லுவதிலேயும் அவனுக்காக கர்மங்களை செய்வதிலேயும் ஈடுபாடு இருக்குமானால் அவன் பக்தி நிஷ்டனாகிறான் அவனே பக்தி யோகி இந்த விஷயத்தை தான் கண்ணன் பதினோராவது ஸ்கந்தம் இருபதாவது அத்தியாயத்தில் கூறி வருகிறார் நாம் இப்போ பார்க்க வேண்டியது எட்டு ஒன்பது பத்தாவது ஸ்லோகங்கள் எதிர்ச்சயா மத்கதாத ஜாத ஸ்ரத்தஸ்து எஃப் புமான் ந நிர்வண்ணக ந அதிசக்தக கர்மங்களில் அவனுக்குன்னு முழு ஈடுபாடு போயிடவும் இல்லை ஆனால் கர்மங்களில் விருப்பமும் இல்லை விருப்பம் இல்லை ஈடுபாடும் இல்லை ஓஹோன் ஈடுபட்டு செய்கிறார்னு சொல்ல முடியாது ஈடுபாடு இல்லை வெறுத்துவிட்டார்னு சொல்ல முடியாது வெறுப்பும் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் பெருமானை பற்றி கேட்கக்கூடியதுகள் எல்லாம் விருப்பம் இருக்கு மற்றவத்துல விருப்பம் இல்லை கர்மங்கள் தான் முக்தி கொடுக்க போறதா இல்லேன்னு விடுவார் அப்ப முழுவதுமா கர்மத்தில் விலகிடுவீரா இல்லை இல்லை செய்யணும் ஏன்னா பெருமானுக்கு விருப்பம் இருக்கிறதுனாலேன்னு கூறுகிறார் இப்படி ஒரு நிலை முற்ற முற்றத்தான் அவன் பக்தி யோகி ஆகிறான் தாவது கர்மாணி குருவீத ந நிர்வேத்தியேத யாவதா மத் கதாசிரவணாதா யாவன்ன ஜாயத்தே எதுவரை என்னுடைய கதையை கேட்பதிலும் எனக்கு பூசிப்பதிலும் உனக்கு ஸ்ரத்த ஏற்படவில்லையோ அதுவரை உன் கர்மங்களை விடாமல் செய் கண்ணன் இப்ப நமக்கு வழி சொல்லிக் கொடுக்குறார் சுவாமி கண்ணன் கதை கேட்கணும்னு எனக்கு ஆசை தான் ஆனா அப்படி ஒன்று உட்கார்ந்தா எனக்கு ரசிக்கலையே சில சில பேருக்கு சில சிலது ரசிக்கும் கண்ணன் கீதையில் லாஜிக்கலாக நிறைய இடத்துல பேசுவாரோ இல்லையோ அங்கெல்லாம் ரசிக்கும் ஆத்மான்னா என்ன அது எவ்வளவு கட்டப்பட்டிருக்கு ஏன் கர்மா நிறைய கேள்வி கேட்டுப்பா எந்தெந்த கர்மத்தினால் எப்படி பிறப்போம் இப்போ நான் எப்படி கர்மம் தான் காரணமா அந்த கர்மம் காரணமாக தான் நான் பிறந்திருக்கேன்னு லாஜிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியுமா இதிலெல்லாம் பல பேர் காசு உண்டு நான் கட்டப்படுறது எதுனாலே பெருமானும் குற்றவாளியா இல்லை அவருக்கு குற்றமே கிடையாதா மொத்தமும் என் குற்றமா டெஸ்டினின்னு ஒன்று ஒத்துக்கணுமா வேண்டாமா ா என்ன விதின்னா என்ன எல்லாத்துக்கும் கண்ணன் பதில் சொல்றாரோ இல்லையோ இதுலயே பலருக்கு விருப்பம் இருக்கும் அதே கண்ணன் என்ன நினைத்து அழுகிறார் என்னை நினைத்து பாடுகிறார் என் பக்தன் இருக்கானே அர்ஜுனா நான் ஒரு நிமிஷம் பிரிஞ்சு போயிட்டேன்னா அவனால தாங்க முடியாது எப்பவும் என் முகத்தையே பார்க்கணுங்கிறான் என் பக்கத்திலேயே உட்காந்துருக்கணுங்கிறான் என் திருவடிகளையே வருடி புறணுங்கிறான் பூ பூவா பறிச்சின்னு வரா பார்த்து பார்த்து தொடுத்து கொண்டு வரான் கண்ணனுடைய பவளத்துக்கு இது பிடிக்குமே அவனுக்கு இந்த பால் பிடிக்கும் இந்த வெண்ணை பிடிக்கும்னு கொண்டு கொடுக்கறான் இது மொத்தம் ஒரு வர்க்கம் இது ஒரு கோஷ்டி இது ஒரு கோஷ்டி இந்த ரெண்டு பேருமே ரொம்ப ஒத்து போக மாட்டார்கள் நீங்க கண்ணனுக்குன்னு ஆசை ஆசையா பண்ணிட்டு வராளோ இல்லையோ அவர் பல் தேய்த்தாரா பல்லு குத்தி கொண்டாரா நாக்கு வழித்தாரா அவர் காலைல பாதுக்க சரியா இருக்கா சிரிச்சாரா நின்னாரா திரும்பினாரா மயில் தோகை நன்னா இருக்கா இடுப்பில் உத்திரியை நன்னா சாத்தின்னு இருக்காரா பெருமாள் இப்படி நின்னா செய்விப்பா அப்படி நின்னா செய்விப்பா புறப்பாடு நடந்தால் செய்விப்பா நின்னா செய்விப்பா பிரசாதம் கொடுத்தா செய்விப்பா புஷ்பம் கொடுத்தா செய்விப்பா இதை போல கோயிலே கதி அவன் ஆராதனமே கதி அவனை பற்றி நினைப்பதே கதி இது ஒரு வர்க்கம் ஆனால் அந்த மாதிரி ரொம்ப பேருக்கு ஒத்து போகாது ஏன்னால் அதில் ஒரு லாஜிக்கல் திங்கிங் இல்லாத மாதிரியும் மூட பக்தியை போல இருக்கும் இல்லையோ இப்போ பெருமான்னு சொன்ன உடனே கண்ணிலே ஜலஞ்சலமாக கொட்டுறது ஒத்தரை சொல்லலாம் என்னது எதுக்கு அவர் அழறாருன்னே தெரியல இப்போ பகவான்னு சொன்ன அழனமான்னு நான் கூட தான் பகவானை நம்புறேன் எனக்கு ஒன்றும் பெருமாள் பக்தி இல்லாத இல்லை ஆனால் இவராட்டம் அங்கேயே போய் பிரதட்சணம் பண்ணிட்டுருக்கிறதோ நினைச்ச உடனே உருகிறதோ அவர் நின்னத்துக்கு சிரிக்கிறதோ திருமினத்துக்கு சிரிக்கிறதோ இதெல்லாம் என்னால் பண்ண முடியல சுவாமி சபரிக்கு மோட்சம் கொடுத்தார் ஒத்துக்கிறேன் ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்தார் மோட்சம் கொடுத்தாரேன்னு என்னால் கண்ணீர் ஊகுக்க முடியாது சீதையை காணுமேன்னு அழர்த்திக்க என்னால் முடியாது என்ன நான் அவரை பிரம்மம்னு பார்க்குறேன் சீதை மகாலட்சுமின்னு பார்க்குறேன் ஏதோ நாடகத்துக்காக வேஷம் ஒன்று இருக்கான்னு பார்க்கறேன் இது ஒரு வர்க்கம் இந்த வர்க்கம் அந்த வர்க்கம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒத்தத்தரும் முதல்ல எந்த வர்க்கம்னு முடிவெடுத்துடுவோம் இத்தனை பேர் நம்ம பார்த்துன்னு இருக்கமோ இல்லையோ அடியனையை உட்பட சொல்லிக்கிறேன் இப்போ நான் லாஜிக்கல் வர்க்கத்தை சேர்ந்தவனா மூட பக்தி வர்க்கத்தை சேர்ந்தவனா இப்ப கண்ணன்னு சொல்லச்சே அழப்போறேனா நினைச்சாலே ஆனந்தமா இருக்கா ஆழ்வார சேவித்த உடனே இவர் கண்ணனை பத்தி பாடியிருப்பார் நினைச்சுட்டு கிழவனம்னு தோன்றதா இது ஒரு வர்க்கம் சில பேருக்கு அவ்வளவு எல்லாம் தோணாது என்ன ஒரு பெரியவரை தான் நான் மதிக்கிறேன் அர்த்தமான மனசுல மதிப்பு இருக்கணும் விழுந்து விழுந்து கீழே சேவிக்கிறதுனால எல்லாம் மதிப்பு இல்லை அப்படி கீழே விழுந்து சேவிக்கிறவன் எல்லாம் ஒழுங்கா வாழ்க்கையில நடந்துக்கிறான்னு நினைக்கிறீங்களா பட்டபட்டையா திருவன்காப்பு போட்டுன்னு ஒரு இல்லையோ போட்டுன்னு இருக்கிறவன் எல்லாம் ஒழுங்கா இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் இல்ல நான் உள்ளத்துல ஒழுங்கா இருக்கேன் ஒண்ணு தான் துளசி மாலை தான் கோலு தான்லாம் இல்ல கடவுளை நம்புறேன் கண்டிப்பா அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறார் ஆனால் அதை இப்படி வெளிப்படுத்திக்கணுங்கிற தேவை எனக்கு இல்லை என்று சொல்லுபவர்களும் இருக்கலாம் இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல கண்ணன் அழகா பதில் சொல்றார் கண்டிப்பா ஒத்தொத்தரும் என்ன நோக்கி வருகிறான் அர்ஜுனா முதல்ல லாஜிக்கலா தான் எல்லாரும் ஆரம்பிப்பார்கள் ஒரே பெரிய டிபேட் வந்துரும் எப்படி பிரம்மந்தான் உலகத்தை படைக்கிறதுன்னு ப்ரூவ் பண்ணு நான் பெருமானால படைக்கப்பட்டேன்னு ப்ரூவ் பண்ணு இதில் ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு மெது மெதுவா வளருவோம் உயர்ந்த பக்தி இடத்துக்கு போவோம் அந்த உயர்ந்த பக்தியில் பெருமானுடைய கதையை கேட்கறதுக்கு ஆசைப்படுறான் திரும்ப திரும்ப அதே கதையை கேட்கிறான் அவர் நின்னத்துக்கும் உட்கார்ந்ததுக்கும் சிரிக்கிறார் ஆனால் அந்த இடத்துல இருக்கிறதுல மட்டும் ஒன்னு நீங்க ஜாகிரதையா நோட் பண்ணிக்கணும் அந்த மூட பக்திங்கிறது அறிவில்லாமலே வளர்ந்த பக்தி அல்ல பத்தின முழுக்க அறிவு வந்தப்புறம் வளர்ந்திருக்கிற பக்தி அந்த பக்தி கலந்த பக்தி அல்ல என்ன சில பேர் உட்காண்டிருக்கிறச்சே பெருமாள் பார்த்து இருக்கிறச்சே அப்படி அப்படி தலையாட்டுவா அதுக்குன்னு அவர்கள் எல்லாம் ஒண்ணு உண்மையான பக்தர்கள்னு அர்த்தம் இல்லை பெருசு பெருசா பன்னெண்டு திருவன் போட்டுன்னு வந்துருவா அதற்கும் உண்மையா இருக்குன்னு அர்த்தம் அல்ல நான் அந்த மாதிரி மூட பக்தியை சொல்லல அது வேஷத்துக்கு இருக்கிற பக்தி நிஜமாவே பெருமானுடைய ஓரொரு சிறு செயலம் இதை பத்தி கூறத்தாழ்வான் சாதிக்கிறார் இங்கி தன் நிமிஷி தஞ்ச தாவக்கம் ரம்யம் அலங்கிருத்தம் அதி பிரியங்கரம் தேனக்கம் சமூக கீட்டசாசனம் பெருமான் உதட்ட சுழித்த அவருக்கு ஆனந்தமா இருக்கான் அவர் புருவத்தை நெரிச்ச ஆனந்தமா இருக்கான் இப்படி கைவரல் ஜாட காட்டி கெட்டக்கவான்னு கூட்டா ரொம்ப திருப்தியா இருக்கான் கண்ணன் ராசக்கிரீட பண்ணினா திருப்தி அவருடைய வாயிலேருந்து வெத்தலை பாக்க போட்டுட்டு அந்த ரசத்தை உமிழ்ந்து கொடுத்தாருனா திருப்தி அவர் ஒரு துளசி எடுத்து கொடுத்துட்டாருனா திருப்தி இது நெஜமாகவே பக்தர்கள் உள்ளார்கள் அவர்களுக்கெல்லாம் அறிவு முற்றி இருக்கிறது அறிவில்லாமல் மூடத்தனமும் இல்லை நம்மளை ஏமாத்துறதுக்காக வேஷம் போடுறதுக்காக பண்ற பக்தியும் இல்லை அறிவோட கூடியிருக்கிறது தான் அறிவு முற்றித்தான் இருக்கிறது அந்த உண்மையான பக்தி நிலைக்கு ஒரு ஒரு லாஜிக்கல் பர்சனும் பொய்த்தாகணும் நாம இப்ப டிபேட்லயே இருக்கோம் கீத பிடிக்கிறது உபனிஷத்து பிடிக்கிறது ஆனா பெரியாழ்வார் ஒரு பாசரத்தில் சொப்பட நான் சுட்டு வைத்தேன் சோத்தம்பிரான் இங்கே வாராய் வெண்ணை அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணனை இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் எண்ணகுழிப்பழங்கொண்டு இங்க எத்தனை போதும் இருந்தேன் நன்னலறிய பிரானே நாரணான் நீராடவாராய் கண்ணனை குளிக்கிறதுக்கு கூப்பிடுறார் லட்டு பண்ணி வச்சுருக்கேன் சீடை பண்ணி வச்சுருக்கேன் அடிசில் சக்கர பொங்கல் பண்ணி வச்சுருக்கேன் வர மாட்டாயா பக்க திருமாலஞ்சோளமலை அழகர் அவர் நிறைய இப்போ தொட்டி திருமஞ்சனத்துக்காக எழுந்து விடுறார் பெருமானை ஒரு தொட்டிக்குள்ளே எழுந்துள்ள பண்ணிவிடுவார் நூபரகங்க தீர்த்தம் மேலேந்து அடிச்சுன்னு ஓடி வர்றது அப்போ பெருமானுக்கு நாக்கு வெடிச்சு விடுறா அவருக்கு என்னன்னா எண்ணெய் காப்பு தேய்ச்சி விடுவா அப்பப்போ பால் அமுதி செய்ய பண்ணுவார்கள் சீயக்கா தேய்ச்சி விடுறா இது ஒன்றொன்றும் கள்ளழகருக்கு நடக்கும் நாம் நிதானமாக சேவிக்கலாம் அவருடைய திருமஞ்சனத்தின் போது என்ன போகம் என்ன உபச்சாரம் எல்லாம் விக்கிரகத்துக்கு தானே பண்ணிட்டுருக்கா நமக்கு தோணும் இவர் என்ன நெஜா ஆளிங்கி உட்காண்ட்ருக்காரா அப் இப்படி கூட பரிவா பண்ண முடியுமா லாஜிக்கலா டிபேட் பண்ணிட்டு இருக்கிறவாள்லாம் இப்படி நினைப்ப முல்லையோ கண்ணன் சொல்றது என்னுடைய திருமேனிக்கும் எனக்கும் என் நாமங்களை சொல்லுவதிலும் கண்டிப்பா ஆசை வந்துடும் அது வருகிற வரைக்கும் உன் கர்மங்களை விடாம பண்ணின்று நம்முடைய கர்மத்தை விடாமல் செய்து கொண்டிருந்தால் நம்ம கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைச்சிரும் நம்முடைய பாபங்கள் அத்தனையும் மறைய ஆரம்பிக்கும் மறைய மறைய நம்மை அறியாமல் பெருமானிடத்தில் ஒரு அன்பு உருவாய்டுது அந்த அன்பே மேலே மேல அவனுக்கு கைங்கரியம் பண்ணுற தோன்றது அவர் நின்னாலும் திருப்தியா இருக்கு உட்கார்ந்தாலும் திருப்தியா இருக்கு இல்லைன்னா இப்போ நமக்கெல்லாம் போவோம் பெருமாளுக்காக இப்படி ஒரு தரம் கையை கூப்பிவோம் வந்துருவோம் சில பேர் அப்படியே நின்று மெய்மறந்து சேவிச்சுன்னு இருக்காளோ இல்லையோ நமக்கே தோணும் அது என்னமோ சுவாமி அப்படி கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமாண்ணா அப்படி கூட ஒரு அனுபவம் இருக்குமாண்ணா அவர்களுக்கு இருக்கு நமக்கு இல்லை அது எப்போ வருமோ அது வரைக்கும் கர்மத்தை பண்ணிட்டே இருங்கிறார் உனக்குன்னு விதிக்கப்பட்ட தர்மம் ஆசிரம தர்மம் இந்த கர்மத்தை விடாமல் சிராத்தமோ தர்ப்பணமோ சந்தியாவந்தனமோ அக்னி காரியமோ வேட்டி உடுத்திக்கிறதோ நெத்தி கெட்டுக்கிறதோ திருமணி தாவடங்கள் என்னென்ன துளசி மாலை போட்டுக்கிறதோ எத்தத்தனை தரவை கோவிலுக்கோ நமஸ்காரமோ இது இத்தனி விடாமல் பண்ணின்று பண்ண 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 உன் கேள்விகளுக்கெல்லாம் விட கிடைத்து மெதுவே பக்தி மலர்றதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ என் கதையை கேட்க உட்காருவாய் நாம் இப்போ பகவான் எப்படி படைத்தார் சாந்தோக்கிய உபனிஷத்துலேருந்து சொல்லு கிடுகுடுன்னு சொன்னால் உட்காந்து கேத்துப்போம் அதே மண்ணை உண்டாராமே யசோத வாயை திறக்க சொன்னாலாமே திறந்த உடனே கண்டால் பிள்ளை வாயுளே பிள்ளையினுடைய வாய்க்குள்ளே ஏழு லோகத்தையும் கண்டாளாமே என்ன சொல்கிறச்சே என்ன சமை எங்களுக்கு ஒன்றும் ரொம்ப ரசிக்கலை இட் டஸ் நாட் அட்ராக்ட் மீன் விடுவோம் இட் இஸ் நாட் அப்பீலிங் டு மீ சரி ஏதோ கண்ணனா பிறந்தார் அவருக்கு என்ன தெரியாதா அவர் தானே முழு முதற் இன்னமோ வெண்ணை சாப்பிடுவாராம் அம்மா வந்து கையை பிடிச்சி கேட்பலாம் அதுக்கு வாயை திறந்து காட்டுவரான் அம்மா அப்படியே மயக்கமாக உழுந்துடுவலாம் ஓ இந்த பிள்ளைக்கு என்னமோ பிடிச்சிடுது போல் இருக்குன்னு அவ அவள் பண்ணி கண்ணனுக்கு போடுறா இதெல்லாம் கேட்கச்சே நமக்கு ரொம்ப இப்போ ரசிக்கலை பாருங்க ரசிக்கணும் ரசிக்கும் எப்போது நம்ம கர்மத்தை விடாமல் செய்து கொண்டிருப்போமானால் இப்போ ஏன் அதை ரசிக்க விடாத தடுக்கிறது இதே விஷயம் அத்தனையுமே இந்த சின்ன சின்னது கூட உலக விஷயத்தில் நம்ம இப்போ ரசிச்சுன்றது தானே இருக்கோம் நமக்கு வேண்டிய ஒரு தலைவராக இருந்தாலோ அல்லது நமக்கு வேண்டிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தாலோ நமக்கு வேண்டி யாரோ தர் நின்னா ஒரு போஸ்டர் நகந்தா ஒரு போஸ்டர் சிரிச்சா ஒரு போஸ்டர் அவர் பேர்ல எத்தனையோ எத்தனையோ சபாக்கள் இது இத்தனையும் நடக்கிறதே அப்போ நமக்கு இதெல்லாம் தான் இருக்கு யாரோ யாரோத்தருக்கு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அவர் பேசினாலும் சரி நின்னாலும் சரி சிரிச்சாலும் சரி திரும்பினாலும் சரி ஓஹோ நமக்கு ஆனந்தமாகத்தான் இருக்கு இருக்கட்டும் ஆனால் அவர் நம்மள படைக்கல அவளோ அவரோ யாரோ அவர்களாரும் நம்மள படைக்கவும் இல்லை அவர்களிடத்துல பக்தி பண்ணா மோட்சம் போறதுக்கு இயலாது எதுக்காக இப்ப நான் இந்த உதாரணத்தை சொல்ல வந்தேன்னா நமக்கு சிரிக்கிறது நிக்கிறது பிடிச்சு பிடிச்சுதான் இருக்கு ஆனா அது இறைவன் விஷயத்தில் பிடித்ததாக ஆக வேண்டும் அது கிருஷ்ண விஷயத்துல இல்லையோ அந்த மாறுதல் வர்ற வரைக்கும் கர்மங்களை விடாமல் செய் என்று கண்ணன் கூறுகிறார் தாவத் கர்மாணி ந நிர்விப்தேத யாவதா மத்கதா சிரவணாதவ்வா ஸ்ரத்தா யாவன்ன ஜாயத்தே யஜன் யஜிஹி அநாசீகி காம உத்தவ சமாச்சரது கத புஸ்தல விருப்பமாக இருக்கு ஆட்டில் ஏதோ கிரிக்கெட் ஆடுறோம் ஹாக்கி ஆடுறோம் பேஸ்பால் ஆடினோம் எதுலையோ விருப்பம் இருக்குன்னு வச்சுக்கோ அப்போ அதில் என்னென்னலாம் டீட்டெயில்ஸுக்கு போகுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்ணனிடத்தில் வர வேண்டாமா அங்கே எவ்வளவு ஃபிங்கர் டிப்ஸ்ல இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கோம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப தேவையா பேஸ்பால் ஆடணும்னு சொன்னால் இத்தனை வருஷம் ஆறாடி இருப்பாளோ கிரிக்கெட்னா இத்தனை வருஷமா ஆறாறு எந்தெந்த நாடு எந்தெந்த நாட்டோட இது ஒன்று இந்தியன் டீம் ஆடி இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஏதோ ஒரு டீம் ஏதோ ஒரு டீமோட நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஆடி அந்த மேட்சை இப்போ எதான திரும்ப போட்டோ இல்லை அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டாலோ ஞாபகம் வச்சுன்னு பதில் சொல்கிறோம் இல்லையோ நமக்கு தோணும் சாமி அப்போ நான் பிறந்தேன் நானும் கூட தெரியாது இது இத்தனை இப்போ ஞாபகம் வச்சுருக்கேன்னா அப்போ நமக்கும் அத்தனை டீட்டெயில்ஸில் பிடித்த இருக்கு இல்லாமல் ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் பிடித்த கன்னடத்தில் வந்துதான் கேள்வி ஏன் கன்னடத்தில் வரணும் அவரிடத்திலே இருந்துட்டு போறதே அது ஸ்போர்ட்ஸ்மேனோ யாரோ அவர் இடத்துல இருந்துட்டு போறதேன்னு சொன்னால் இருக்கலாம் அதடியேன் தடுக்கவே இல்லை ஆனால் அது பக்தி ஆகாது கண்ணனிடத்தில் இருந்தா தான் பக்தி ஆகும் அது வாழ்க்கைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அமையலாமே தவிர அதற்கு மேலே அவர் நமக்கு ஒன்று வாழ்க்கை கொடுக்கவும் இல்லை இந்த வாழ்க்கையை அவர் நமக்கு அமைச்சு கொடுக்கவும் போறது இல்லையே இதெல்லாம் பதினெட்டு வயசு இருபத்தஞ்சி முப்பது நாற்பது வயசு வரைக்கும் ஓடலாமே தவிர அப்புறம் ஒரு வெற்றிடம்னா ஏற்பட்டு போகும் அந்த வெற்றிடத்தை ஆர் ஃபில் பண்றது அதை கண்ணன் தானே பண்ண போறார் அதை சின்ன வயசுலேருந்து தேவ பண்ணிக்கலாம் இல்லையோ எது வரைக்கும் இப்படி ஒரு பக்தி டீடெயில்ஸ் போகிற அளவுக்கு பக்தி பக்தி முற்றி முற்றி கண்ண நடத்தல் ஏற்படுகிறதோ அதுவரை புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும் பெருமாள் கோவில் போயிட்டே இருக்கணும் நமக்கு விதிக்கப்பட்ட சந்தியாவந்தனாதி கர்மத்தை பண்ணணும் பித்திருக்கர்மத்தை ஸ்ராத்தத்தை விடாமல் பண்ணிட்டு இருக்கணும் பண்ண பண்ண பண்ணத்தான் மெதுவே பக்தி முற்றுகிறது பக்தி நன்கு மலருகிறது இப்படி கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இந்த மூணுத்துக்கு முன்னான வேறுபாட்டை சொல்லிட்டார் அஸ்மின் லோகே வர்த்தமான சுவதர்மஸ்தோ அனக சுச்சிகி ஞானம் விசுத்தோதி மத் பக்திம் வா எதிர்ச்சையா கீழ்நிலையில் ஞானமுத்தவா மேல் நிலையில் பக்தி ஞானம் முற்றித்தான் பக்தி ஆகிறது முதலில் அறிவு தேவை அறிவு முற்றுகிறது நான் தான் அனைத்தும்னு புரிந்து கொள்ளுகிறான் பிற்பாடு என்னிடத்தில் பக்தி பிறக்கிறது விடாமல் செய்கிறான் பக்தனுக்கு நான் எப்படி உதவறேன்னு பார் என்னை மேற்கொண்டு பல ஸ்டோக்கங்கள் சொல்றார் காத்திருந்து கட்போம்